பிரியமான வேதாராட்சியினர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே அப்போஸ்தலனாய் பவுலுடைய மூன்றாவது சுவிசேஷ பிரயாணத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது பவுல் எபேசு பட்டணத்திலே திறனு என்னும் ஒருவனுடைய வித்யாசாலையிலே சுமார் 2 வருட காலம் அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தார். இதன் விளைவாக அந்த பக்கத்திலே அநேக திருச்சபைகள் உருவாகிற்று என்று பார்த்தோம். இன்று அப்போஸ்தலர் 19:11 முதல் சிந்திப்போம். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 19:11. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். கிரேக்க வார்த்தையிலே வெவ்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் நம்முடைய வேத புத்தகத்திலே அது எல்லா இடங்களிலேயுமே அற்புதங்கள் என்ற வார்த்தையினாலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை டுனாமிஸ். இந்த வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை தான் டைனமைட். அது வல்லமையின் செயலை வெளிப்படுத்துகிறது. பவுல் அப்போஸ்தலனின் மூலமாக தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார். ஒரு அப்போஸ்தலனுக்குரிய அடையாளமான அந்த வரத்தை பவுல் அங்கே பயன்படுத்தினார். எபேசு பட்டணமும் அத்தேனை பட்டணத்தைப் போல மக்கள் தேவனை தேடுகிற ஒரு இடமாய் இருந்தது. தியானாளின் பெரிய ஆலயம் அங்கே உண்டு. இது இந்த வழிபாட்டு முறை பிசாசை வணங்கும் வணக்கத்தோடு கூட மிக நெருக்கமானதாய் இருந்தது. இப்படிப்பட்ட எதிர்ப்பை சந்திப்பதற்காகவே தேவன் பவுல் அப்போஸ்தலனுக்கு சில வல்லமைகளை கொடுத்திருந்தார். பாருங்கள், அப்போஸ்தலர் 19:12. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற உருமால்களும் கச்சைகளும் என்ன? இதை நாம் வியர்வையான துணிகள் என்று சொல்லலாம். பவுல் தனது வேலையை செய்யும் பொழுது உடுத்தியிருந்த உடைகள் ஞாபகம் இருக்கிறதா? அவர் கூடார தொழில் செய்கிறவர். அங்கே உஷ்ணமான ஒரு சீதோஷ்ண நிலை இருந்து வந்தது. பவுல் வேலை செய்யும் பொழுது வேர்த்து வடிவார். இந்த துணிகளை அவர் அப்பொழுது பயன்படுத்துவார். அதாவது அவருடைய வேர்வைகளை துடைப்பதற்காக பயன்படுத்துவார். அது அழுக்கான துணிகள் தான். அப்படிப்பட்ட அவருடைய துணிகளை எடுத்தவர்களும் சுத்தமானார்கள், சுகம் பெற்றார்கள். அந்த குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு வினோதமான சமயம் இருந்தது. அவர்கள் வெள்ளை துணிகளை முக்கியத்துவப்படுத்தினார்கள். எல்லாம் மிக சுத்தமாக வெள்ளையாக இருக்க வேண்டும் என்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்றியவர்களை கடிந்து கொள்வது போல இங்கே பவுல் அப்போஸ்தலனுடைய அழுக்கான வேர்வை நிறைந்த துணிகளை கொண்டு ஆண்டவர் வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். இது நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்றால், பவுலுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷித்த வல்லமையை காட்டுகிறது. இந்த ஒரே ஒரு இடத்திலே தான் இப்படிப்பட்ட காரியம் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனங்களின் அடிப்படையிலே வெள்ளை துணிகளை விலைக்கு விற்று அதிலே வல்லமை இருக்கிறது என்று சொல்வது தவறானது. தேவனை அறியாத மக்கள் பின்பற்றிய சில வழிமுறைகளை தேவன் கடிந்து கொள்ளும்படியாக பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்திய உருமால்களையும் கச்சைகளையும், அது வேர்வை நிறைந்ததாக இருந்தாலும் அதை தேவன் பயன்படுத்தினார். வியாதிகள் குணமடைந்தது, பிசாசுகள் துரத்தப்பட்டது. அப்போஸ்தலர் 19:13. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பவுல் அப்போஸ்தலன் செய்த காரியங்களை பார்க்கிறவர்கள் தாங்களும் அவ்வாறு செய்ய முற்பட்டார்கள். இப்பொழுது குறிப்பாக இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 19:14-15. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. கவனித்தீர்களா? இந்த 7 குமாரரும் பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவாவின் குமாரர்கள். 15 அறிவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஜ்னாஸ்கோ ஆகும். இது விசுவாசத்தினாலே உண்டாகும் அறிவை குறித்து சொல்லவில்லை. அதாவது பிசாசுகள் இயேசுவை அறியும் என்பதை சொல்லுகிறது, அவ்வளவுதான். அப்போ சிலர் 19:16. பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரில் ஆணையிட்டு பொல்லாத ஆவிகளை துரத்த இந்த ஸ்கேவானின் குமாரர் முற்பட்ட பொழுது அந்த பொல்லாத ஆவி பிடித்தவன் அவர்கள் மேலே பாய்ந்து அவர்களை மேற்கொண்டான். அது மட்டுமல்ல, அவர்கள் நிர்வாணிகளாகவும் காயப்பட்டவர்களாகவும் உயிர் தப்ப ஓடிப்போனார்கள். வசனம் 17. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள்.
கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. இந்த நிகழ்வினாலே ஏற்பட்ட விளைவை பாருங்கள். இந்த சம்பவத்தினாலே எல்லாரும் அதை குறித்து கேள்விப்பட்டார்கள். இயேசுவின் நாமமும் மகிமைப்பட்டது. அது மட்டுமல்ல, எல்லாரும் பயமடைந்தார்கள். பவுலப்போஸ்தலனும் மற்ற அப்போஸ்தலர்களும் செய்த அற்புதங்கள் இன்றைக்கு நாம் கேள்விப்படும் அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் ஒப்பிடப்படவே முடியாது. அப்போஸ்தலனாய் பவுல் மூலமாய் செய்யப்பட்ட அற்புதங்கள் எபேசுவின் அஸ்திபாரத்தையே அசைத்தது என்று சொல்லலாம். இயேசுவின் நாமமும் மகிமைப்பட்டது. அப்போஸ்தலர் 19:18-19 வசனங்கள். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராயிருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். ஒரு வேத பண்டிதர் இதை குறித்து சொல்லும்பொழுது இதன் தொகை கிட்டத்தட்ட 3,20,000 ரூபாய் பெறும் என்று சொல்லுகிறார். ஆம், அவ்வளவு விலையேறப்பெற்ற காரியங்களையும் விசுவாசத்திற்குள்ளே வந்தபடியினாலே அவர்கள் அக்கினிக்கு ஒப்பு கொடுக்க மனமோந்து முன்வந்தார்கள். வசனங்கள் 20-21. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கெதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி. இவைகள் முடிந்த பின்பு என்று சொல்லும்பொழுது இங்கே நாம் வாசித்த நிகழ்வுகளெல்லாம் நிகழ்ந்து முடிந்த பின்னர் பவுல் மக்கெதோனியா அகாயா நாடுகளிலே சுற்றித் தெரிந்து எருசலேமுக்கும் போய் அதற்கு பின்னர் ரோமாபுரிக்கும் போக விரும்பினார். ரோமாபுரிக்கு போக வேண்டுமென்ற அவர் விருப்பம் நிறைவேறியது. ஆனால் அவர் விரும்பிய வண்ணமாக போக முடியவில்லை. ஆனாலும் அவர் அங்கே சென்றார். அப்போஸ்தலர் 19:22 வசனம். தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கெதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே தான் அவர் கொரிந்தியருக்கு நிருபத்தை எழுதினார். தீமோத்தேயுவும் இந்த எரஸ்துவும் இந்த கடிதத்தை கொரிந்து பட்டணத்திற்கு எடுத்து சென்றிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இவர்களே மக்கெதோனியாவுக்கும் பிலிப்பி பட்டணத்திற்கும் தெசலோனிக்கேயா பட்டணத்திற்கும் அகாயாவிற்கும் கடிதங்களை எடுத்து சென்றிருக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட கடிதத்திலே தான் எபேசு பட்டணத்திலே திறந்த வாசல் இருப்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆனால் அநேக பாடுகள் கஷ்டங்கள் அவருக்கு இருந்தது. நாம் பார்ப்பது போல இவை பிசாசினால் உண்டான எதிர்ப்புகள். ஏனென்றால் அந்த பகுதிகளிலே பிசாசு வணக்கமும் பற்பலவிதமான தேவன் அருவருக்கும் சமயங்களும் இருந்தன. எனவே இக்காலத்திலே நாம் பார்க்கும் பிசாசு வணக்கம் புதிய ஒன்று அல்ல. பாருங்கள் அப்போஸ்தலர் 19:23. அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. இந்த குறிப்பிட்ட காலத்திலே கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கென்று பெயர் எதுவும் இல்லை. சொல்லப்போனால் குறிப்பாக அங்கே சபை பாகுபாடுகள் இல்லை. அந்த மார்க்கம் என்ற ஒரு புதிய மார்க்கமாகவே அது கருதப்பட்டது. அந்த மார்க்கம் என்ன? ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இல்லையா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆம், அதுதான் அந்த மார்க்கம். அப்போஸ்தலர் 19:24 வசனம். எப்படி என்றால், தெமேத்ரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலைப் போல வெள்ளியினால் சிறிய கோவில்களைச் செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வரவித்துக் கொண்டிருந்தான். எபேசு பட்டணத்திலிருந்த தியானாளின் ஆலயம் தேவனை அறியாத மக்களின் ஒரு பெரிய ஆலயம். அது அவருடைய வியாபாரிகளின் மையமாய் இருந்தது. அதுவே அந்நாட்களிலே அவருடைய வங்கியாக இருந்தது. அது மட்டுமல்ல, பாவத்தின் மைய இடமாகவும் அது விளங்கியது. அந்த தேவாலயத்தை சுற்றி சகல அருவறுப்புகளும் வெளியரங்கமாகவே நடைபெற்றது. சமயம் என்ற பெயரிலே மனிதன் எவ்வளவு கீழ்த்தரமான காரியங்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தவனாய் இருந்தான். பழங்கால உலகத்தின் 7 அற்புதங்களிலே இந்த தியானாளின் ஆலயம் ஒன்றாயிருந்திருக்கிறது. கிரேக்க ஆலயங்களிலே அது மிகப்பெரிய ஒன்று. அது அழகானதாகவும் கலைத்திறனோடு படைக்கப்பட்டதாகவும் இருந்தது. ஆனால் அங்கே டயானாவின் சிலை இருந்தது. அதிகமான மார்பகங்களை கொண்டதாக அந்த உருவம் அமைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, அதை போன்ற சின்ன உருவங்களும் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. அது அங்கே ஒரு பெரிய வியாபாரத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்து வந்தது. பவுலப்போஸ்தலர் மூலமாக அநேகர் விசுவாசிகளான பொழுது அந்த வியாபாரம் பாதிக்கப்பட்டது. பாருங்கள் அப்போஸ்தலர் 19:25-27 வரை.
இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வரச் செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறதென்று அறிவீர்கள். இப்படியிருக்க, கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல், மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும், ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்றான். இங்கே உண்டான பெரிய கலகம் இந்த தட்டானுடைய வருமானத்தை பாதித்ததினாலே ஏற்பட்ட ஒன்று. அவர்கள் வெள்ளியினாலே தியானாளின் கோவிலை போல சிற்ப கோவில்களை செய்து விட்டு வந்தார்கள். அந்நாட்களிலே உலகத்தின் 7 அதிசயங்களிலே அதுவும் உண்டாயிருந்தபடினாலே அநேகர் அங்கே வந்து சென்றார்கள். இதை இவர்கள் விற்று நல்ல செல்வம் திரட்டினார்கள். ஆனால் அவனுடைய வருமானம் பாதிக்கப்பட்டபடியினாலே அவன் கொதித்தெழுந்தான். தியானாளின் வழிபாடு ஆசியா முழுவதும் படர்ந்து சென்றது. எபேசு பட்டணம் வியாபாரத்தின் மையமாகவும் சமயத்தின் மையமாகவும் வழிபாடுகளின் மையமாகவும் விளங்கியது. அதாவது கிழக்கும் மேற்கும் சந்திக்கும் ஒரு இடமாய் அது இருந்தது. இரண்டு பக்கங்களிலேயும் கேடானவர்கள் எபேசு பட்டணத்திற்கு தேடி வந்தார்கள். அப்போஸ்தலர் 19:28 அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து, எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். கவனித்தீர்களா? இந்த நாட்களிலே தெரு வழியாக கூக்குரலிட்டு கொண்டு போகிற மக்களைப் போல எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று அவர்களும் சத்தமிட்டு சென்றார்கள். வசனங்கள் 29:30 பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கெதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்தபோது சீஷர்கள் அவனை போகவிடவில்லை. சொல்லப்போனால் அப்போஸ்தலனாய பவுல் கொலை செய்யப்பட்டிருப்பார். ஏற்கனவே கலாத்தியா நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் லீஸ்தீரா பட்டணத்திலே அவருக்கு ஏற்பட்டது. மக்கள் எல்லாரும் அன்று கூடியிருந்த அரங்கசாலை இன்றைக்கும் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நீங்கள் எபேசு பட்டணத்திற்கு சென்றாலும் அதை பார்க்கலாம். வசனம் 31 பாருங்கள். ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராயிருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். ஜனங்கள் கூட்டமாக கலகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே ஆசிய நாட்டு தலைவரிலேயும் சிலர் பவுலுக்கு சிநேகிதராயிருக்கிறார்கள். இவர்கள் அரசியல் தலைவர்களாயும் அல்லது சமயங்களின் தலைவர்களாயும் இருந்திருக்கலாம். இவர்கள் பவுலை எச்சரிக்கிறார்கள். இந்த பெரிய கூட்டத்திற்குள்ளே அரங்கத்திற்குள்ளே போவது நல்லதல்ல என்று எச்சரித்தார்கள். அப்போஸ்தலர் 19:32-33 கூட்டத்தில் அமளியுண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்துவிட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். இந்த அலெக்சாண்டர் ஒருவேளை அப்போஸ்தலனாய் பவுல் மூலமாக ஆண்டவரை விசுவாசித்த ஒரு விசுவாசியாயிருக்கலாம். ஆனால் அங்கே நடந்தது என்ன? வசனம் 34 அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று 2 மணி நேரமளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். 2 மணி நேரம் தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டமாக சத்தமிட்டு கொண்டிருந்தவர்களிலே அநேகருக்கு தாங்கள் ஏன் அப்படி சத்தமிடுகிறோம் என்பது கூட தெரிந்திருக்காது. கவனித்தீர்களா? யாரையுமே வாய் திறந்து பேசுவதற்கு அனுமதி அளிக்க அவர்களால் முடியவில்லை. எபேசு பட்டணத்தின் தியானாலே பெரியவள் என்று கூக்குரலிடத்தான் விரும்பினார்கள். யாருடைய சத்தத்தையும் அப்பொழுது அவர்கள் கேட்க விரும்பவில்லை. வசனங்கள் 35-36 பாருங்கள். பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியரே, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிட் பரிசாரகியாயிருக்கிறதை அறியாதவன் உண்டோ? இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த பட்டணத்து சம்பிரதியானவன் என்று சொல்லும்பொழுது அந்த பட்டணத்தின் ஒரு அதிகாரியாக அவன் இருந்திருக்கலாம். அவன் அங்கே என்ன சொல்கிறான்?
இந்த ஒரு காரியத்தினாலே நீங்கள் பெரிய ஒரு கலகத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இந்த மகா பெரிய தேவாலயத்தை பாருங்கள், இதற்கு எதுவும் நடக்காது, இதற்கு விரோதமாக யாரும் பேசவும் முடியாது என்று அவன் அவர்களை அமர்த்த பார்க்கிறான். ஆனால் கடந்த 2000 ஆண்டுகளாக அந்த ஆலயம் இடிபட்டு கிடக்கிறது. அப்போஸ்தலர் 19:37-38 இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள், இவர்கள் கோவிர் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல. தெமேத்ரியுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள், ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். அப்போஸ்தலர் 19:39 நீங்கள் வேறு யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். இப்பொழுது இவன் சொல்வது என்ன? இந்த வெள்ளியினாலே தியானாளின் கோவிலைப் போல செய்த தட்டான்கள் சட்டப்படியான வழக்கு தொடர வேண்டுமென்றால் தொடரட்டும், நியாய சங்கம் அதற்கு திறந்திருக்கிறது என்கிறான். 39-41 நீங்கள் வேறு யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும்போது குற்றவாளிகளாகிறதற்கு ஏதுவாயிருப்போமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். அவர்கள் வேறு யாதொரு காரியத்தையாவது விசாரிக்க வேண்டியதாயிருந்தால் அவர்கள் அமைதியாயிருக்க வேண்டும் என்று கூறுகிறான். இப்படி கலகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்கள் குற்றம் சாட்டப்படக்கூடிய ஒரு நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ கலகங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். கலகங்கள் புதிதானது அல்ல என்பதை மட்டும் புரிந்து கொள்வோம். இன்றைக்கும் எத்தனையோ காரியங்களை குறித்து மக்கள் ஆங்காங்கே கலகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த பட்டணத்து சம்பிரதியானவன் கூட்டம் கலைந்து போகும்படியாக சொல்கிறான். அவர்கள் குற்றம் சாட்டப்படக்கூடியவர்கள் என்ற உண்மையை சொல்லும் பொழுது அவர்கள் கலைந்து போகிறார்கள். இப்பொழுது அப்போஸ்தலனாய் பவுலுடைய எபேசு பட்டணத்து ஊழியம் நிறைவடைந்து விடுகிறது. அவர் எபேசுவை விட்டு மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போகிறார். இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் 20 அதிகாரத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 20:2 கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கிதோனியாவுக்கு போக புறப்பட்டான். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். இதன் பொருள் என்ன? அவர் மீண்டுமாக அத்தேனே பட்டணத்திற்கும் கொரிந்து பட்டணத்திற்குமே சென்றிருக்கிறார். பாருங்கள் 3-4 அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்தபோது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி இரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கெதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். பெரோயா ஊரானாகிய சோபத்தரும் தெஸ்லோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பயானாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீஹிக்கும் த்ரோப்பியமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லாருமே பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்தின் மூலமாய் விசுவாசத்திற்குள்ளே வந்தவர்கள். இப்பொழுது அங்கே ஒரு கூட்டம் விசுவாசிகள் அவருக்கு இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் இப்பொழுது ஊழியக்காரராகிறார்கள். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், அப்போஸ்தலனாய் பவுல் கிரேக்க நாட்டின் வழியாக வந்து மக்கதோனியாவுக்கு வந்து அவர் நிறுவிய எல்லா திருச்சபைகளையும் மீண்டும் போய் பார்த்திருக்கிறார். எனவே நிச்சயமாக அத்தேனே பட்டணத்திற்கும் கொரிந்து பட்டணத்திற்கும் தெசலோனிக்கே பட்டணத்திற்கும் பெரேயா பட்டணத்திற்கும் பிலிப்பி பட்டணத்திற்கும் அவர் சென்றிருப்பார். அதே வழியாக தனது 3வது சுசேஷ பணிவிடையை அவர் நிறைவு செய்து திரும்பி வருகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் கற்றுக்கொண்ட வேதவசனங்களின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை ஒரு முறை கூட பார்ப்போம். நம்முடைய விசுவாசம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் சார்ந்திராமல் ஆண்டவருடைய வார்த்தைகளை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அந்நாட்களிலே எழுதப்பட்ட புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பரலோக ராஜ்யத்தை குறித்த சத்தியங்கள் இல்லை. எனவே இப்படி அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாகவே மக்கள் விசுவாசத்திற்குள்ளே வழிநடத்தப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக நம்முடைய கரங்களிலே எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கருத்தோடு வாசிப்பதும் தியானிப்பதும் அதற்கு கீழ்ப்படிவதுமே மிக முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தங்கள் பாவத்திற்காக மரித்ததை விசுவாசியாத பல மந்திரவாதிகளும் ஏன்
பிரதான ஆசாரியர்களுடைய குமாரர்களும் கூட இயேசுவின் நாமத்தை தவறாக பயன்படுத்த முற்பட்ட பொழுது அதற்கான தண்டனையை அடைந்தார்கள். இன்றைக்கும் இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டிய திருச்சபைகளிலேயும் ஸ்தாபனங்களிலேயும் தவறான நோக்கத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துகிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சில காலம் அவர்கள் வாழ்ந்து செழிப்பது போல ஒருவேளை தெரியலாம், ஆனால் அவர்களும் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அப்புறப்படுத்தப்படுவார்கள். திருச்சபை ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்ற அறிவுடையவர்களாய் அதிலே பணி செய்கிறவர்கள் பணி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டுடைய நாமமும் அங்கே மகிமைப்பட முடியும். நாமும் அவருடைய கரத்திலே பயனுள்ள பாத்திரங்களாய் இருப்போம். மூன்றாவதாக, மாய வித்தைக்காரர்கள் மனம் திரும்பிய பொழுது அவர்கள் கர்த்தரை அறியாததற்கு முன் தீமையான காரியங்களுக்கு பயன்படுத்திய காரியங்களை சுட்டெரித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் விசுவாசிகளாவதற்கு முன்னே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய பயன்படுத்திய புத்தகங்களோ பொருட்களோ நம்முடைய வீடுகளிலே கிடக்கும் என்றால் அதை எடுத்து சுட்டரித்து அப்புறப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போமா? இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இனி ஒரு காலம் இந்த பொருட்கள் எனக்கு தேவையில்லை, இயேசு போதும் என்பதையே இது அறிவிக்கிறதா இருக்கிறது. அப்படி செய்யாவிட்டால் விசுவாச வாழ்க்கையிலே குண்டி போய் பின்வாங்கி போய் பழைய வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளரும் முன்னதாக ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரமாய் பாவத்திலே வாழ்வதற்கு பயன்படுத்திய ஏதாவது புத்தகங்களோ பொருட்களோ உங்கள் பழைய வாழ்க்கையை நினைவுபடுத்தும் எந்த காரியங்களோ நீங்கள் மறைத்து வைத்திருப்பீர்கள் என்றால், ஒழித்து வைத்திருப்பீர்கள் என்றால், அதை சுட்டரித்து இனி ஒருபொழுதும் நான் அவற்றிற்கு திரும்பேன், இயேசு எனக்கு போதும் என்று சொல்வோமா? பவுலப்போஸ்தலன் 2 வருடங்களாக எபேசு பட்டணத்திலே உட்கார்ந்து அனுதினமும் கருத்தோடு மக்களிடத்தில் பேசி வந்தபடினாலே அந்த பகுதியில் உள்ள எண்ணற்ற மக்கள் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். அநேக திருச்சபைகள் நிறுவப்பட்டன. நாம் வாழுகிற இடங்களை சுற்றி திருச்சபைகள் இல்லாத இடங்களிலே நோக்கி பார்த்து ஜப ஐக்கியங்களையும் சிறுவர் ஊழியங்களையும் ஆத்ம பாரத்தோடு நாம் துவங்குவோம் என்றால் நம்மை சுற்றி எண்ணற்ற மக்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு அது ஆரம்ப படிகளாய் அமையும். சமீபத்திலே ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று ஒரு ஆலயத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே பல்லாண்டு காலமாக சிறப்பான ஊழியம் செய்த ஒரு ஊழியர் அந்த ஊரிலேயே இருந்தாலும் அன்றைக்கு ஆராதனைக்கு வரவில்லை. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு அவர்களை பார்க்கும்படியாக நான் சென்றபொழுது தன்னுடைய பலவீனமான காலங்களிலேயும் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள ஒரு கிராமத்திலே போய் ஒரு சிறுவர் ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு அப்பொழுதுதான் வந்து உட்கார்ந்திருந்ததை பார்த்தேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு வயது எந்த வரம்பும் இல்லை. ஆத்ம பாரம் நமக்கு இருக்குமென்றால் ஜீவன் உள்ளளவும் அவருடைய பணியிலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருப்போம். நம்மிலே பலருக்கு அதிகமான வேலைகள் இல்லை, அநேக ஓய்வு வேலைகள் உண்டு. கர்த்தருக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை இன்னும் அறியாத 1000 ஜனங்கள் நம்மை சுற்றி உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்போமா? அவர் சொல்லும் பணிகளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் அல்ல ஆண்டவரே, அப்போஸ்தலனாய் பவுலுடைய ஆத்ம பாரமுள்ள ஊழிய பயணங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களிலே யார் யாரிடத்திலே நீர் எந்தெந்த குறிப்புகளை குறித்து ஆழமாய் பேசுகிறீரோ அதற்கு நாங்கள் செவி சாய்க்கவும், உம்முடைய விருப்பப்படியே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கவும் கர்த்தர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும், கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.